This is your 60th birthday. I'm really gifted to get a husband like him. I got married to him in the age of 31 when he was running 31. I'm sorry, my Karma Yogi, whatever I have hurted you. He will look after me like a small kid. I'm really gifted to get a husband like you. I love you, my Chalapati. Happy birthday, Karma Yogi, my man, my hero. First of all, today I didn't get prepared anything. எனக்கு என்ன எதுவும் ப்ரிப்பேர் பண்ணிக்கல. நான் விஷ் பண்ண அப்படின்னா என்ன எழுதி விஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கல. ஏன்னா You are perfect in all ways. எல்லா விதத்துலையும் நீங்கள் பர்ஃபெக்டாக இருக்கீங்கன்னு தெரியும். அப்புறமா திஸ் இஸ் யுவர் 60th பர்த்டே. அப்புறமா நான் எதுவும் கிஃப்ட்டும் உங்களுக்கு ரெடியாக இது பண்ணல. ஸோ குழந்தைகள்தான் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கான்னு தெரியும் உங்களுக்கு. எனக்கு என்ன கொடுக்கறதுன்னு தெரியல. ஏன்னா You have given me everything. So, எனக்கு ஒரே ஒரு விஷயம், நிறைய விஷயம் சொல்லணும். பட் எனக்கு என்ன ரொம்ப ஆசைன்னா, I need to tell everyone that நீங்க எந்த எல்லாத்தையும் பர்ஃபெக்டா இருக்கீங்க. நீங்க இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து என்ன அப்படின்னா ஜோர கத்தினது கூட கிடையாது. இன்ஃபேக்ட் எங்களுக்குள்ள சண்டை வரும். நாங்கள் எங்க ரெண்டு பேருக்குள்ள நாங்கள் டீல் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, கல்யாணம் ஆன உடனே நாங்கள் என்ன ஒரு டீல் பண்ணிட்டு இருக்கோம்னா, சண்டை வந்தா கூட வி ஹாவ் டு சார்ட் இட் அவுட் வித்தின் 2-3 ஹவர்ஸ்க்குள்ள சார்ட் அவுட் பண்ணிக்கணும். அப்புறமா நான் எதிர குழந்தைகள்ல நான் கத்தினா அவர் வந்து கொஞ்சம் காமா இருக்கும். அவர் கத்தினார்னா, அவர் இன்னைக்கு வரைக்கும் குழந்தைகள கத்தினதே கிடையாது. இப்பட்டால் அவர் கத்தினார்னா நான் வந்து காமா இருக்கணும்னு சொல்லி. ஸோ எங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த டீல் தான். நாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டா கூட வி சீ டு இட். நான் வந்து நாங்க ரெண்டு பேரும் அன்னைக்கே ஒரு 2-3 ஹவர்ஸ்ல வி சார்ட் அவுட், அன்னைக்கே சார்ட் அவுட், அப்பயே சார்ட் அவுட் பண்ணிப்போம். அப்புறமா இன்னைக்கு வரைக்கும் அவர் என்ன ஜோரா கத்தினது கூட கிடையாது. அப்புறமா அவர் யாரையுமே கத்த ஓங்கி ஜோரா கத்த கூட மாட்டார். நான் ஏதாவது யாரை பத்தியாவது ஏதாவது சொன்னா கூட, போட்டு விடுமா, அவளுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குமா, போட்டு விடுமா அப்படின்னு தான் சொல்லுவாரு. ஐம் நாட் டெல்லிங் அவரு என்னோட ஹஸ்பண்டு அப்படின்னு. நீங்க யார் வேணாலும் கேட்டா கூட, யூ ஆஸ்க் எனி ஒன், அவரை பத்தி சொன்னா அவர் யாரை கேட்டா கூட தே வில் டெல் தி சேம் திங் அபவுட். ஏன்னா அவர் அவ்வளோ நல்ல மனுஷர். ஐ காட் மேரிட் டு ஹிம் இன் த ஏஜ் ஆஃப் அவருக்கு 31 இருந்தப்போ, வென் ஹி வாஸ் ரன்னிங் 31, ஐ வாஸ் 25, ரன்னிங் 25. பட் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன்னா 60, 55 அந்த மாதிரி ஏஜ்ல.
அவரோட மைண்ட் செட்டும் வந்துட்டு ஒரு மாதிரி மெச்சோர்டா தான் இருக்கும் அவருக்கு. இப்போ அப்பவே அவர் அவ்வளோ மெச்சோர்டா திங்கிங், அவர்கிட்ட எல்லாரும் வந்து தே வில் ஆஸ்க் அட்வைஸ் அவர்கிட்ட அந்த அப்படின்னா 60 இயர்ஸ் இருக்கிறவா வந்து தே வில் ஆஸ்க் அட்வைஸ் டு ஹிம். ஸோ அவரோட மைண்ட் செட்டே அந்த மாதிரி. ஹீ இஸ் தி யங்கஸ்ட் அமாங் ஹிஸ் ஃபேமிலி சிப்ளிங்ஸ். அவருக்கு 4 பேர் எல்டர் சிப்ளிங்ஸ் இருக்கா. ஹீ இஸ் தி யங்கஸ்ட் அமாங் தெம். பட் ஹீ வில் ஆக்ட் மெச்சோர்டா அண்ட் ஹிஸ் திங்கிங் இஸ் ஆல்சோ வெரி மெச்சோர்டா. அண்ட் ஐ எம் நாட் போஸ்டிங் ஹிம் ஜஸ்ட் பிகாஸ் ஹீ இஸ் மை ஹஸ்பண்ட். பிகாஸ் அவரோட திங்கிங், அவரோட த வே ஆஃப், அவரோட லைஃப் ஸ்டைல் எல்லாமே அவரோட அந்த மாதிரி தான் இருக்கும். ஐ எம் ரியலி கிஃப்டட் டு கெட் அ ஹஸ்பண்ட் லைக் ஹிம். அப்புறமா அவருக்கு ஐ டோன்ட் நோ வாட் டு கிஃப்ட் ஹிம் பிகாஸ் அவரே எனக்கு ஒரு கிஃப்ட். I'm really, I'm sorry, my Karma Yogi, whatever I have hurted you, because na romba sharp tongue, na romba patta patta nu pesiduvan na, but avaru enna thirupi edhume solla mattar. ஏம்மா எதுக்குமா கோச்சுக்கிற அப்படின்னு தான் சொல்லுவார். அது ரொம்ப ரொம்ப சாஃப்டான கேரக்டர். அது என்னை திருப்பி எதுவுமே சொல்ல மாட்டாரு. என்னை குழந்த மாதிரி தான் பார்த்துப்பாரு. எங்கள் அப்பாவும் மூல நட்சத்திரம், அவரும் மூல நட்சத்திரம். ஹீ வில் லுக் ஆஃப்டர் மீ லைக் அ ஸ்மால் கிட். என் ரெண்டு குழந்தைகளும் என்னை அப்படிதான் பார்த்துப்பா. இன்ஃபேக்ட் என் மாப்பிள்ளையும் அப்படிதான் பார்த்துக்கிறாங்க. ஹி வில் லுக் ஆஃப்டர் மீ லைக் அ ஸ்மால் சைல்டு. சண்டேஸ் ஆனால் அவர் எனக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் பண்ணி கொடுப்பாரு. என்னை வந்து குழந்தை மாதிரி பார்த்துப்பாரு. ஐம் ரியலி கிஃப்டட் டு கெட் ஹஸ்பண்ட் லைக் யூ. ஐ லவ் யூ மை செலப்பிட்டி.